நீங்க பாக்குற இந்த சிற்பங்களை சென்ட்ரென்ஸ் சொல்லுவோம். அது இந்த கேனியோனை பிரிக்கும். சிற்பங்களுக்கு மேல இருக்கிற காத்து ஆகாய படைக்கு சொந்தம், கீழே இருக்கிற பகுதி ராட்சச கழுகுகளுக்கு சொந்தம். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நல்லுறவு இல்லாததுனால ராட்சச கழுகுகளோட நம்ம நடத்திய பேச்சுவார்த்தைகள் பலிக்கல. உங்க மனசுல பயம் இருந்தா நீங்க என்னைக்கும் இந்த படையில சாதிக்க முடியாது. முதல் பாடம், ஸ்கைபேக்ஸ் மேல நீங்க சவாரி செய்யல, நீங்களும் அதோட பறக்குறீங்கன்னு நினைக்கணும். கவனிங்க. எனக்கு தெரியும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ராட்சச கழுகுனால பிரச்சனை இருக்குன்னுதான் இந்த ட்ரைனிங் எல்லாம். மேல எங்கேயோ ஆகாயத்துல பட்சி மேல உட்காந்து பறக்கிறதுனா. சரி, உன் ட்ரைனிங் எப்படி போயிட்டு இருக்க? ஓ சூப்பர், ரொம்ப அற்புதமா இருக்கு. ரெண்டு மூணு தடவை ஸ்கைபேக் மிஷன்ல இருந்து கீழே விழுந்துட்டேன் தெரியுமா? உண்மையாவா? ஆமா, ஐ மீன் அது மேல உட்கார்றத விட கஷ்டம் வேற எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த யூனிஃபார்ம்ல நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க. ஒரு தடவை எல்லாரும் பாருங்க என்னது மோசக்கார. இந்த சூரியகாந்தி மணி எல்லாம் செயலிழந்து போச்சு. ஆனா உங்க மகாராஜா மட்டும் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்ல, உங்களை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன்னு அபயம் கொடுக்கறாரு. நீ தேவையில்லாம என்ன அவமானப்படுத்துற சைரஸ். இந்த மாத இறுதிக்குள்ள 12 புதிய சூரியகாந்தி மணிகள் நமக்கு கிடைக்க போகுதுங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதை தகுந்த முறையில பராமரிச்சா இனி வருங்காலத்துல நமக்கு மணியோட குறைபாடு இருக்காதுங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போதைக்கு உங்ககிட்ட எத்தனை சூரியகாந்தி மணி இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? இப்போதைய நிலைமைக்கு எவ்வளவு இருக்குன்னு கேட்டா பதில் சொல்றது கஷ்டம்தான். ஒண்ணு கூட இல்ல, அதான் உண்மை. அதுக்காகத்தான் நான் சமுத்திர கர்ப்பத்துக்கு போய் அங்க புதஞ்சிருக்கிற சூரியகாந்தி மணியை எடுத்துட்டு வரதுக்கு அனுமதி கேட்கறேன். அதன் மூலமா நமக்கு வர இருக்கிற ஆபத்தை நம்மளால தவிர்க்க முடியும். இவரை வெளியே எடுத்துட்டு போங்க. இந்த தீவுல புரட்சியாளர்களுக்கு இடம் கொடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நிறைஞ்ச சபையில உண்மைய பேசின புரட்சிக்காரன் என்ன துரத்தி விட்டாங்க. கார்ல், உன்னுடைய வீண் முயற்சி. இந்த சின்ன போட்ல போனா பெருங்கடல் உன்னை விழுங்காம இருக்கணும்னு நம்புறியா? அப்படின்னா ஒரு பயந்தாங்கோலி மாதிரி நான் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய பேச்சு நீ அலட்சியமாக நினைக்காத கார்ல். இங்கே பாரு, பைரட் சார்ட். அது மட்டும் இருந்து சின்ன வையே, நீ இங்கிருந்து நிச்சயமாக தப்பிச்சு போகலாம். உங்களால் அதை கொண்டு வர முடியுமா? உனக்காக இது கூட செய்ய மாட்டேனே. சைரஸை நம்பினோர் கைவிடப்படார். அட, என்ன சத்தம்! முட்டை உடையுது. சமந்தா, முட்டை உடையுது. இதுல இருந்து குட்டி வெளியே வருதுன்னு நினைக்கிறேன். இது என்ன சொல்லுது? நீதான் அதை காப்பாத்து போறேன்னு நினைக்குது. நீதான் அதுக்கு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. சும்மா இருங்க, காமெடி பண்ணாதீங்க. Thank you.
நிச்சயம் தண்டனை.